ஓம் சாந்தி. பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு, April 11, 2023. சுயமரியாதையின் இருக்கையில் நீங்கள் செட்டாகி இருந்தீர்கள் என்றால் அனைத்து சக்திகளும் உங்களது கட்டளையை ஏற்று நடக்கும். சுயமரியாதையின் சீட் அனைத்திலும் உயர்ந்த இருக்கையாகும். சுயமரியாதையின் நிலையானது நம்மை அபிமானத்திலிருந்தும் விடுவித்து விடுகிறது. இந்த இருக்கையின் கீழ் அநேக பிரச்சனைகள் நசுங்கி விடுகின்றன. எனவே வாருங்கள், சுயமரியாதையின் இருக்கையில் அமர்வதற்கான பயிற்சி செய்வோம். இப்படிப்பட்ட அழகான இருக்கை கிடைக்கும் என்றால் அதனை விட்டு நாம் ஏன் கீழே இறங்க வேண்டும்? இது நமது மனநிலையின் இருக்கையாகும். பாபாவின் மகா வாக்கியத்தினை நினைவு கூர்வோம். சுயநிலை உயர்ந்ததாக இருக்கும் என்றால் சூழ்நிலைகள் தாமாகவே மாறிவிடும். உயர்ந்த சுயநிலையை உருவாக்குவதற்கான ஆதாரம் சுயமரியாதையாகும். எனவே நாம் சுயமரியாதையினை பயிற்சி செய்து கொண்டே இருப்போம். அப்போது நமது சுயநிலை நன்றாக ஆகிக் கொண்டே இருக்கும். சூழ்நிலைகள் தாமாகவே மாறிவிடும். பாபாவின் ஒரு அழகான மகா வாக்கியம், யார் சுயமரியாதையின் இருக்கையில் செட்டாகி இருப்பாரோ ஞான சூரியனின் ஒளிக்கிரணங்கள் அவரது குடைநிழலாக இருக்கும். யார் சுயமரியாதையின் இருக்கையில் நிலைத்திருப்பாரோ தந்தை அவருக்கு பொறுப்பாளராக இருக்கிறார். யார் அப்செட்டாக இருப்பார்களோ அவர்களுக்கு அவர்களே பொறுப்பாளர்களாவார்கள். நாம் இந்த விஷயங்களின் மீது கவனம் செலுத்துவோம். யார் சுயமரியாதையில் நிலைத்திருப்பார்களோ வெற்றி என்பது நிழலை போன்று அவர்களை பின்தொடர்கிறது. மரியாதை என்பது நிழலை போன்று அவரது காலடிகளில் வருகிறது. எனவே நாம் சுயமரியாதையின் மீது மிகுந்த கவனம் செலுத்துவோம். பாபா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சுயமரியாதைகளை ஏற்றுக்கொள்வோம். அவற்றை பற்றி சிந்தனை செய்வோம். நாம் ஒரு சுயமரியாதையை எடுத்துக்கொள்வோம். நான் வெற்றி ரத்தினமாவேன். இதனை பற்றி சிந்தனை செய்வோம். இதனை யார் கூறுகின்றார்? சுயம் பகவான். நம்மை பற்றி நன்றாக அறிந்தவர். அவர் நமக்கு நினைவுபடுத்துகின்றார். குழந்தைகளே, நீங்கள் இந்த மாயையினை ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றியடைந்திருக்கிறீர்கள். நீங்கள் வெற்றியாளர்களாவீர்கள். உங்களுக்குள் மாயையினை வெல்லக்கூடிய சக்தி இருக்கின்றது. உங்களது நினைவார்த்தமாகவே வெற்றிமணி மாலை உருவாக்கப்பட்டிருக்கிறது. உங்களை நினைவு செய்து பக்தர்கள் கூட பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கு சித்தி கிடைத்து விடுகிறது. அவர்களும் சுகம் நிறைந்தவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நீங்கள் சுயம் வெற்றிமணி மாலையின் மணிகளாவீர்கள். இதனை சிந்தனை செய்து நாம் இந்த பெருமிதத்தில் மூழ்கிவிட வேண்டும். நான் வெற்றியாளராவேன். மாயை என்னை விட பலவீனமானதேயாகும். நான் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவேன். இரண்டாவது சுயமரியாதை, நான் மாஸ்டர் ஞான சூரியனாவேன். இது மிக அழகான சுயமரியாதையாகும். இன்று முழு நாளும் இந்த இரண்டு சுயமரியாதைகளை பயிற்சி செய்து கொண்டே இருப்போம். நான் மாஸ்டர் ஞான சூரியன் என்ற சுயமரியாதையில் நாம் நிலைத்திருக்கும் போது வெளிப்படக்கூடிய ஒளிக்கிரணங்கள் நாலாபுறங்களிலும் பரவி மாயையின் கிருமிகளை அழிக்கின்றன. இந்த சுயமரியாதைகளை நன்றாக பயிற்சி செய்யும் போது ஈஸ்வரிய காரியத்தில் நாம் மிகப்பெரிய உதவி அளிக்கின்றோம். அநேக ஆத்மாக்களை மாயையிடமிருந்து காப்பாற்றுவதற்கான மிக உயர்ந்த கர்மத்தை செய்கிறோம். நம்மிடமிருந்து வெளிப்படக்கூடிய ஒளிக்கதிர்கள் நாலாபுறங்களிலும் பரவுகின்றன. சூழலை சுத்தப்படுத்துகின்றன. பகவான் கூறியிருக்கின்றார், ஒரு இடத்தின் சூழலின் அதிர்வலைகளை நீ மாற்ற வேண்டுமென்றால் நான் மாஸ்டர் ஞான சூரியன் என்ற சுயமரியாதையினை பயிற்சி செய்வாய். எனவே இன்று முழு நாளும் இரண்டு சுயமரியாதைகளை பயிற்சி செய்வோம். நான் வெற்றி ரத்தினமாவேன். வெல்வதற்கான சக்தி என்னிடம் இருக்க, வெற்றி எனக்கே கிடைக்கும். சிந்தித்து பார்ப்போம். இதனை பகவான் கூறியிருக்கின்றார். பகவானுடைய வார்த்தைகளின் மீது நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். இரண்டாவது, நான் மாஸ்டர் ஞான சூரியனாவேன். சூரியனை போன்று ஒளிமயமானவனாவேன். தன்னைத்தான் ஜொலிக்கக்கூடிய ஆத்மாவாக காண்போம். மேலும் எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் ஒளிமயமான கிரணங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவற்றினால்
நாலா புறங்களிலும் உள்ள மாயையின் கிருமிகள் அழிகின்றன, அவை எரிந்து போகின்றன. அதேபோன்று பரந்தாமத்தில் ஞான சூரியன் இருக்கின்றார், அவரது ஒளிக்கதிர்கள் என் மீது பொழிகின்றன, நிரந்தரமாக அவை என் மீது பொழிந்து கொண்டே இருக்கின்றன, மேலும் என்னிலிருந்து நாலா புறங்களிலும் பரவுகின்றன. ஓம் சாந்தி.